வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் பேக் டு த சீரிஸ் ஆஃப் ஆல் அபவுட் இங்கிலீஷ். இப்போ ஒருத்தர் ஒரு தன்மையில் இருக்கிறார், அவர் அந்த தன்மையாகவே விளங்குகிறார். உதாரணமாக அவர் நேர்மையாகவே விளங்குகிறார், அவரே நேர்மை, நேர்மையின் அடையாளம். அப்படி சொல்வதற்கு அவரே நேர்மை, அவரே நேர்மையாகவே இருக்கிறார். நேர்மைனா வேற ஒரு ஆளை நீங்க பார்க்க வேண்டியில்லை. இப்படி சொல்வதற்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது. அது என்னவென்றால், உதாரணத்திற்கு அவரே பொறுமையின் சின்னமாக இருக்கிறார் அப்படின்னா, he is patience itself. His patience itself என்று சொல்லலாம். அதுபோல நேர்மை என்று சொன்னால், honesty itself. Honesty itself is he என்று சொல்வதை இப்படியும் சொல்லலாம், he is honesty itself என்று சொல்லலாம், she is simplicity itself. எளிமையாகவே இருக்கிறார், அவளே எளிமை, எளிமையாகவே இருக்கிறார், எளிமையின் உதாரணமாக இருக்கிறார், எளிமையின் சின்னமாக இருக்கிறார். இப்படி சொல்வதை embodiment of simplicity, embodiment of honesty, embodiment of patience இப்படி சொல்லுவார்கள். அதுபோக இந்த itself அதுவாகவே என்ற ஒரு பிரயோகம் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்வதற்காக இந்த பதிவு. ரொம்ப சின்ன விடயம்தான், மாணவர்கள் இதனை கூர்ந்து நோக்கி மனதிலே மிக எளிமையாக இருத்தி கொள்ளலாம். அதற்காக இந்த பதிவு. மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது, This is your all about English. Thank you. Thank you for watching this. Bye-bye.